ஸ்டுடியோ செவன் சலூன்ஸ் வந்து 2017 ஸ்டார்ட் பண்ணது. இப்போ வந்து தமிழ்நாடு இல்லாமல் சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து 70 சலூன்ஸில் இருக்கிறோம். ஸோ புது முயற்சியாக மெட்டாவர்ஸுங்கிற சலூன் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஈவன் தோ வேர்ல்ட் லெவல்லையும் வந்து இந்த சலூன்ஸும் ட்ரை பண்ணல, வி ஆர் த ஃபஸ்ட்டு சலூன் ஹூ இன்ட்ரடியூஸ்ட் த மெட்டாவர்ஸ் சலூன்ஸ். ஸோ அந்த மெட்டாவர்ஸ் சலூனில் வந்து கஸ்டமர் வீட்டில் இருந்தே இல்லை மொபைல் மூலிமாவே சலூனோட வாக் த்ரூ பண்ணலாம், நடக்கலாம். இல்லை அவங்களுக்கு என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும், என்ன மாதிரி மேக்கப்ஸ் வேணும், என்ன மாதிரி கலரிங்ஸ் வேணுங்கிற எல்லா ஃபியூச்சர்ஸுமே அதில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸும் கம்மிங் டேஸில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சலூன் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து வெப்சைட் மூலியமாகவும் பண்ணலாம், இல்லை மொபைல் ஆப் மூலியமாகவும் பண்ணலாம். ஈவன் இது வந்து நார்மல் லிங்க்கு தான், ஸோ அது மூலியமாகவும் பண்ணலாம். அதே மாதிரி வந்து விர்ச்சுவல் கிளாஸஸ் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் வந்து எல்லாருமே வந்து இப்போ 3D எல்இடி டிவிலாம் வீட்டுக்கு வந்த மாதிரி வந்து விர்ச்சுவல் கிளாஸுங்கிறத வந்து ஃபியூச்சரில் எல்லாருமே வீட்டில் வாங்க போகிறாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பொருளை எடுக்கலாம், இல்லை வந்து நம்ம ஈவன் அங்கேயே கோரலாம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து வி கேன் ஃபீல் இன் த விர்ச்சுவல் கிளாஸஸ். சார் அந்த விர்ச்சு இதில் வந்து மெட்டாவர்ஸில் அந்த விர்ச்சுவல் ஃபீல்டில் வந்து அங்கே சலூனில் இருக்கிற நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன். அந்த சலூனில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே அவங்க எடுத்து யூஸ் பண்ணலாம். உட்காரதுலேருந்து அங்கே இருக்கிற ஈவன் ப்ரெஷர் இருந்தால் கூட அவங்க தலையை சீவலாம். லைக் என்னென்ன ஹேர் ஸ்டைல் வேணாலும் அதை டச் பண்ணி அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்க ஃபேஸ்க்கு எப்படி சூட் ஆகுது என்னங்கிற ஃபீல்ஸ் வந்து அந்த மிரரில் வந்துடும். ஸோ இது மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை கேப்சர் பண்ணிவிட்டு, ஸோ சப்போஸ் ஏன்னா வந்து எண்ட் ஆஃப் தி டே வந்து அது மாதிரி, ஏன்னா ஒரு சலூனுக்கு ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு அங்கே இருக்கிற கேட்டலாகோ இல்லை இருக்கிற ப்ரீ டிசைன்ஸை பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை 20 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து ஃப்ரீ டைம்ஸில் எப்படி இருக்கு, ஏன்னா தேக் அண்ட் ஃபீல். ஸோ இப்போ வந்து லென்ஸ் கார்ட் வந்து இந்த இது ஃபஸ்ட்டு இந்த இதை கொண்டாந்தாங்க, லைக் இந்த கண்ணாடி போட்டு பார்க்குற ஒரு விஷயத்தை கொண்டாந்தாங்க. ஸோ அது மாதிரி இப்போ சலூனில் வந்து நாம் கொண்டாந்துருக்கோம். ஸோ அந்த என்னென்ன டிசைன்ஸ் வேணும் என்னங்கிறத வந்து டைம் சேவ் ஆகும். மேஜராக பார்த்தீங்கன்னா அவங்க சலூனுக்கு வரக்கு முன்னாடியே அவங்களுக்கு இண்டிவிஜுவல், ஏன்னா வந்து சலூனில் வந்து பார்த்துட்டு ஒரு ஒருத்தர் கூச்சப்படுவாங்க இது மாதிரி டிசைன் நல்லா இருக்குமா இல்லை வந்து இதாக இருக்கணும். ஸோ அவங்க பர்சனலாகவே வீட்டில் இருந்துட்டு இது பண்ணலாம். டைம்ஸ் ப்ராப்பராக ஒரு அப்பாயின்மெண்ட் இந்த இது பண்ணிவிட்டு ஒரு 10:30 அப்பாயின்மெண்ட் வேணாலும் கரெக்டாக வந்தாங்கன்னா அந்த டிசைனை வந்து அந்த மொபைலில் கேப்சர் பண்ணிட்டு வந்து காமிச்சாங்கன்னா எங்கள் ஸ்டுடியோ 7 கிளையில் எங்கே வேணால் அந்த டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஃப்யூச்சரில் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி வந்து இந்த நம்பர்ஸ் வச்சுருக்கோம், காண்டாக்ட் நம்பர்ஸ், இந்த மொபைல் நம்பர்ஸ் இல்லை வந்து லேண்ட்லைன் நம்பர்ஸ் வந்து இதோடது வச்சுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த இதில் என்டர் ஆகும்போதே வந்து கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் கேட்டுரும், மெயில் ஐடி அவங்க ஃபோன் நம்பர்ஸ் வந்து இந்த மெட்டாவர்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்க்கணும் சலூன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலே ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட கரெக்டான டேட்டா வந்து ரிஜிஸ்டர் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து தே வில் இது. ஸோ இது வந்து நோ, இது வந்து என்னென்னா வந்து ஒரு ஆடட் வேல்யூ டு த பிராண்ட். ஸ்டுடியோ 7க்காக ஒரு ஆடட் வேல்யூ, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இதில் வந்து உள்ளுக்கு என்ட்ரி ஆகிருக்கோ இதுக்கோ எந்த சார்ஜஸும் இல்லை. அதனால இதில் மெயின் ஃபியூச்சர்ஸ் என்னென்னா அட் அ டைம் 20 கஸ்டமரும் கூட இது போல் ஒரு ஈவன் ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து லாகின் பண்ணுறாரு, ஒருத்தர் மலேசியாவிலேருந்து லாகின் பண்ணுறாரு, சென்னை பெங்களூர் இது எல்லாமே வந்து அவங்க அந்த விர்ச்சுவல் சலூன்களை மீட் பண்ணலாம். ஈவன் தோ ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கன்னியாகுமரியில் ஒருத்தர் இருக்கார், இங்கே டெல்லியில் ஒருத்தர் இருக்காருன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னா வந்து அந்த சலூனுக்குள்ளே வந்து தே கேன் ஃபீல், அங்கே பேசிக்கலாம், ரெண்டு பேருமே பேசிக்கலாம். ஸோ அதான் விர்ச்சுவலாக வந்து என்ன லைவ்ல என்ன இருக்கோ எப்படி ஒரு ஒரு இடத்துக்கு போனோம்னா இதாக இருக்குமோ அந்த ஒரு அமைப்பை வந்து இதில் நாங்கள் கொடுத்துருக்கோம். நாங்கள் லைவ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்தியாவில் எந்த இடத்துல இருந்தும் கனெக்ட் ஆகிறாங்க, ஒரு 20-30 கனெக்ட் ஆகிறாங்க அந்த டைமில் அப்படின்னா அதோட ஆப் வந்து அக்செப்ட் பண்ணுமா, அவ்வளோவா அக்செப்ட் பண்ணுமா? அதுக்குண்டான வேகம் திறன் எல்லாமே வந்து எங்களுடைய இந்த மெட்டாவர்ஸ் ஸ்டுடியோ 7 metaverse.com ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதில் வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டுடியோ 7.in எங்களோட மேஜர் மெயின் பேஜ்லேயும் இதோட லிங்க் இருக்கு, அங்கேயும் தே கேன் அக்சஸ்ங்க. மிஸ்டர் பிரேம், ஓகே, இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு August 20 நடக்குது மலேசியாவில். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 மாடல்ஸை நம்ம வந்துட்டு இன்வைட் பண்ணி மலேசியாவில் மட்டும் இல்லாமல் இந்தியா, சிங்கப்பூர், துபாயிலேருந்து இன்வைட் பண்ணிவிட்டு சில பேர் வந்துட்டு இந்தியாவோட கலாச்சாரம் வந்துட்டு மலேசியாவுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளோட மலேசியாவில் வந்துட்டு சைனீஸ் இருக்காங்க, மல்லி இருக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு தெரியாது எதுக்கு வந்துட்டு நம்ம தமிழவங்க கல்யாணம் கட்டுறப்ப வந்துட்டு சோப்பு சாரி கட்டுறாங்க, எதுக்கு பொட்டு வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ இதுதான் வந்துட்டு கரெக்டான டைம் வந்துட்டு வி ஆர் ஒர்க் டுகெதர் வித் டூரிசம் அண்ட் ஃபினாஸ். ஒரு அங்கீகாரம், தமிழவங்களோட அங்கீகாரம்னா கல்யாணத்துக்கும் சரி நல்லதுக்கும் சரி, இப்போ ஸ்டூடியோ 7 எவ்வளோ முக்கியமோ எல்லாத்துக்குமே, இப்போ லைக் ஒரு சினிமாவாக இருக்கட்டும், ஒரு மூவியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்துட்டு
மேக்கப் ஹேர் ஸ்டைலிஸ்ட் டிசைனர்ஸ் காஸ்டியூம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அதெல்லாமே இந்த ஃபைவ் கண்ட்ரில் இருந்துட்டு எல்லாமே கூட்டிட்டு வந்துட்டு இந்த ஆகஸ்ட் வந்துட்டு ஒரு 60 மாடலில் வச்சுட்டு லக்ஸரி லெவலில் வந்துட்டு ஃபேஷன் ஷோ செய்ய போகிறோம். இட்ஸ் அ கல்ச்சர் ஆஃப் ஃபேஷன் ஷோ. அதை முடிச்சுட்டு செப்டம்பர் வந்துட்டு 4 days வந்துட்டு பியூட்டி எக்ஸ்போ. பியூட்டி எக்ஸ்போன்னு பார்த்தீங்கன்னா சம்திங் லைக் ஹேர் ப்ராஷ் வந்துட்டு இப்போ டெக்னிக்கலாக வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு முதல் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜப்பான்லேருந்துட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்து வந்துட்டு இந்தியாவிலேருந்து வந்துட்டு மலேசியாவில் வந்துட்டு கருவாக இருக்குது ஹேர் ப்ராஷ்னு சொல்கிறது. டெக்னிக்கலாக வந்துட்டு முன்னே வந்து ப்ராஷ் தான் பாய்ப்பாங்க, இப்போ வந்துட்டு ஹேர் ப்ராஷ்னு ஒரு டெக்னிக்கலாக புதுசாக வந்துருக்குது. எனக்கு முத முத இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வந்தது மிஸ்டர் அம்பிகன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாரு. அவர் தான் வந்துட்டு சரி பிரேம் இதை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் மலேசியாவுக்கு கொண்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த பியூட்டி எக்ஸ்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிரம்மாண்டமாக மலேசியாவில் நடக்க போகுது. 5 மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, துபாய், கம்போடியா, ஈச் கண்ட்ரியில் இருந்துட்டு 10 மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் தான் சூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட ட்ரோஃபி பார்த்தீங்கன்னா இட்ஸ் 24 கேரட் கோல்ட் பிளேட். அப்போ ஒரு கண்ட்ரியில் வந்துட்டு 10 மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் தான் நம்ம இன்வைட் பண்ண போகிறோம். அவங்க தான் வந்துட்டு தே ஆர் கோயிங் டு ரீப்ரெசென்ட் ஃபார் தியர் கண்ட்ரி. இந்த அவார்டு அங்கீகாரத்தை வாங்க போகிறோம். வி ஆர் நாட் செல்லிங் எனி அவார்ட்ஸ், வி ஆர் கிவிங் டு த நம்மளுக்குன்னு ஜூரி இருக்கும், இன்டர்நேஷ்னல் லெவலில் ஜூரி இருக்கும். சம்திங் லைக் மிஸ்டர் ராஜேஷ், மிஸ்டர் அம்பிகனா இருக்கும், நிறைய பேர் இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டு வந்தவங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம ஒரு அங்கீகாரமாக கொடுத்துட்டு பெஸ்ட் ஆஃப் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு 5 50 மேக்கப் ஆர்டிஸ்ட்டை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி அவார்ட் கேட்டகரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செமினார் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டேஜே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக பெரிய ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்டூடியோ 7 வருவாங்க. அதில் வந்துட்டு ஸ்டூடியோ 7 வந்து இப்போ இந்த டெக்னிக்கலாக புதுசாக திறந்துருக்காங்க. அங்கே வந்துட்டு ஸ்டூடியோ 7 வந்துட்டு இப்போ இந்த டெக்னிக்கலாக வந்துட்டு மலேசியாலேயே அவங்க சொல்லணும் இது இது வந்துட்டு இப்படி போனாக்கா இந்த இது சூஸ் பண்ணலாம், ஹேர் ஸ்டைலிஸு டிசைன் சூஸ் பண்ணலாம். இப்போ அவர் சொன்ன மாதிரி தான். ஸோ ஒரு சலூனுக்கு போகிறோம்னா நம்ம ஒரு டை அடிக்கிறதுனா கூட அந்த கெட்டலோ பார்த்துட்டு நம்ம தலைக்கு வந்துட்டு எது கரெக்டாக இருக்கும்னு யோசிக்கிறாங்க. அப்போ இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நெட்ஒர்க்காக இருக்கும், அதே சமயத்தில் ஒரு நல்ல குட் வெப்சைட்டாக இருக்கும் ஃபார் த மலேசியன் இன் அதர் ஏஷியன் கண்ட்ரி. டூரிசம் பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியன் டூரிசம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க நம்மளோட ப்ரோக்ராமுக்கு. இந்த ஒரு 4 ப்ரோக்ராமுக்கு தேங்க்ஸ் டு எவ்ரிபடி, டு த மீடியா, டு கம். சார் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் வந்து இப்போ ஃப்ரான்சைசி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நார்த் இந்தியாஸ் எல்லாமே நாங்கள் போயாச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து ஹைதராபாத் அண்ட் மகாராஷ்டிராலையும் வந்து சலூன்ஸ் வருது. ஸோ இந்தியா லெவலில் வந்து ஃப்ரான்சைசிஸ் வந்து இன்வைட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் ஸ்டுடியோ 7. சார் இது வரைக்கும் எங்களோடது பார்த்தீங்கன்னா வந்து 70 ஃப்ரான்சைசிஸ் இருக்கு. பை 2023 March 31st 100 சலூன்ஸ் வந்து எங்கள் டார்கெட்டாக வச்சுருக்கோம். அனதர் 3 வந்து 300 சலூன்ஸ் வந்து பிளான் பண்ணிருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களோட டேட்டாவோ ஐ மீன் லைக் வந்து உங்கள் பிக்சரோ இதோ வந்து அது ரெக்கார்ட் ஆகாது. பேக்எண்டில் வந்து இது பண்ண மாட்டோம். இது லைக் லைவ் செஷன் தான். ஸோ அதை வந்து இது பண்ண மாட்டோம். ஸோ இஃப் யூ நீட் உங்கள் பர்டிகுலர் ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து யூ கேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் உங்கள் மொபைலில். ஸோ உங்களோட டேட்டா இதாகுது. உங்கள்கிட்டருந்து உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு எந்த யார் எந்த கஸ்டமர் வந்து எங்கள் வெப்சைட்க்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன ரெக்யூர்மெண்ட்டுங்கிற உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் ஃபோன் நம்பர் மட்டும் மெயில் ஐடி மட்டும்தான் எங்ககிட்ட ரெஜிஸ்டர் ஆகும். மற்றபடி வேற உங்கள் பிக்சரோ இதோ வந்து இதாகுது. தேங்க்யூ. சரி சார், நீங்கள் சொல்லுங்க. இந்த ஸ்டுடியோ 7 வந்திருக்கீங்க, ஸ்டுடியோ 7 ஒரு அற்புதமான சலூன். அதாவது நிறைய பேர் வந்து ஃபாரின்ல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுதான் சொல்லுவாங்க. அமெரிக்காவில் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறேன், மலேசியாவில், லண்டனில், கனடாவில். ஃபஸ்ட் டைம் நான் கேள்வி பண்ணுறேன் சலூன் ஓப்பன் பண்ணுறது ஒரு தமிழராக ராஜேஷ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. அது ஸ்டுடியோ 7 கண்டிப்பாக அது மிக அது ஒரு நல்ல முயற்சி. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறது மேக்கப் பண்ணுறது எல்லா ஊரில் எஸ்பெஷலி இருக்கிற இந்தியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. அதை வந்து ரொம்ப அருமையாக திங்க் பண்ணி யாரை கேட்டால் இந்த காலத்தில் பிஸ்னஸ்னால் சாஃப்ட்வேர் பண்ணலாம், அது பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ட்ரேடிங் பண்ணுறோன்னு வாங்க. அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த அதாவது நம்ம மேனியை வந்து பாதுகாப்புறது இந்த மாதிரி. ஸோ அந்த சலூனை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஸ் அன் இந்தியனை ஆஸ் அ தமிழராக இவர் தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அவருடைய என்னுடைய வாழ்த்துக்கு. ஏங்க அந்த காலத்துல ரொம்ப வயசாக்குறீங்க, எந்த காலத்திலயும் இருக்கு. இல்ல, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். இப்ப அடிக்கடி என்ன கேட்பாங்க,
இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு, எங்கள் காலத்தில் அதை எங்கள் தான் 1980s சினிமா இஸ் எ காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரி. இப்போ சினிமா வந்து க்ரௌடட் இண்டஸ்ட்ரி. டெக்னாலஜி தான் க்ரௌடும், எல்லாரும் பாடுறாங்க, எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாரும் வந்து நடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. என்னைக்கு வந்து டெக்னாலஜி டெவலப் ஆன பிறகு சினிமா கைக்கு வந்ததோ அன்றைக்கே க்ரௌடு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்றைக்கி காம்படிஷன் விட க்ரௌடு தான் அதிகம். அந்த க்ரௌடில் நீங்கள் வந்து தெரியணும்னா ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப உழைக்கணும். ஒரே ஒரு விஷயம் சார், அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தான், அதாவது தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, இந்த நாலு லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா 80s 90s இருக்கிற காமெடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நடிக்க வைப்பாங்க. தமிழ் சினிமாவில் மட்டும்தான் ஒரு பேட்ச் வந்துச்சுன்னா அந்த பேட்ச் தான் இருப்பாங்க, மீதி பேட்சே இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹீரோக்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, இப்போ இருக்கிற நகைச்சுவை நடிகர் கூப்பிடுங்க, இப்போ இருக்கிற வில்லன் கூப்பிடுங்க. ஆனால் அந்த காலத்தில் அதாவது புரட்சி தலைவர்களும் நடிகர் தலைவர் இருக்கிறபோது அப்படி கிடையாது, எல்லாருமே நினச்சாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மலையா படம் மம்முட்டியில் மம்முட்டி படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்டமணி இருப்பார், செந்தில் இருப்பார், சின்ன ஜெயந்தி இருப்பார், வடிவேலும் இருப்பார், சூரியன் இருப்பார், சந்தானம் இருப்பாங்க எங்கள் மலையாளத்தில். ஆனால் தமிழில் இல்லை. அது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களான்ற மாதிரி இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணிச்சுன்னா அன்றும் இன்றும் என்றும் நாங்கள் எல்லாருமே இருப்போம். Subscribe to Walgan Television. Please subscribe Walgan Television.